Hello friends, welcome to our you and we cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல வால்நட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி வால்நட் அல்வா தாங்க செய்ய போறோம். வால்நட்டுக்கு நார்மலாக டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்காது. அதனால இந்தமாரி அல்வா செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வால்நட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் வால்நட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து அதில் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா நிறம் மாறினதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க வால்நட்டை சேர்த்துக்கலாங்க. நெய்யில் நல்லா வந்து வால்நட் வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை இதோடு சேர்த்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா 4 லிட்டர் வந்து காய்ச்சி வச்சுருக்கோம். இதை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே வரலாங்க. அப்போ தான் எதுவும் கட்டி எதுவும் பிடிக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரலாங்க. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்காங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டலாம். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் சுகரையும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருந்த முந்திரி பருப்பு அதோடு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வால்நட் ஹல்வா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. வால்நட் பார்த்திங்கன்னா நார்மலாக சாப்பிடும்போது டேஸ்ட் பிடிக்காது. இந்தமாரி நம்ம அல்வாவாக செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வால்நட் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்கனால இந்தமாரி நம்ம அல்வாவாக செஞ்சு சாப்பிடும்போது குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்டா சமைப்போம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். டாடா.